குட்டி குட்டியாக இருக்கு பார்த்தீங்களோ, இது வந்து பார்க்குறதுக்கு காக்கா முட்டை சைஸுக்கு இருந்தாலும் ஆக்சுவலி இது ஒரிஜினலான காடை முட்டை. இது எங்கே கிடைக்கும், இதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே அட்டையில் பக்காவாக ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி பச்சக்குன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நல்ல ஒரு சூப்பரான இந்த ஹெல்த்தியான காடை முட்டையை நீங்கள் பட்டுன்னு போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்து செம்மையாக சமைச்சு சூப்பராக ருசிச்சு பாருங்கள். இந்த காடை முட்டையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, நம்ம உடம்புக்கு இது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்றத பற்றி இதுக்கு முந்தைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். சூப்பரான காடை முட்டை வச்சு ஒரு ரெசிபியும் கொடுத்துருக்கேன், அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டைம் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டக்குன்னு போய் பட்டுன்னு அந்த வீடியோவையும் அப்படியே பார்த்துருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடியோவுடைய கிளிப்பிங்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம இதில் டிஃப்ரெண்ட்டாக புளிப்பணியார கல்லை எடுத்து வச்சு இந்த குட்டி குட்டி முட்டைகளை தூக்கி கும்மாங்கோ அப்படின்ற மாதிரி கும்முனு ஜம்முன்னு சூப்பரான ஆஃப் பாயில் ஆம்லெட் அப்படின்ற ரெசிபியை தான் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்காக 2-3 சொட்டுக்கள் நல்லெண்ணெயை எல்லா குழிக்குள்ளேயும் அப்படியே விட்டு கொஞ்சமாக உப்புக்களை நுணுக்கி விட்டு எல்லா குழியிலையும் உப்புக்களையும் போட்டதுக்கு அப்புறமா காடை முட்டையோடைய மேல் ஓட்டை மெதுவாக அப்படியே நொறுங்காமல் அதை உரித்து உள்ளே இருக்கக்கூடிய முட்டையை உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இந்த முட்டை ஒன்றுன்னா வேகட்டும், இது வெந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஜஸ்ட் வித்தின் அ செகண்டில் பட்டுன்னு வெந்துடுது, படாஃபட்டாக சாப்பிட்லாம். இது கூடவே வறுத்து நுணுக்குன மிளகு ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல செரிமானத்துக்கும் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் லைட்டான ஒரு காரத்துக்கும் நல்லவே இது மிளகு ஜீரகம் நமக்கு சூப்பரான ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ இது வெந்துருச்சு, லைட்டாக நான் அப்படியே குப்பரை போட்டு இன்னும் கொஞ்சம் வேக விடுறேன். ஸோ அப்போ தான் இந்த மஞ்சக்கருவும் நல்லா வெந்து வரும். ஸோ இது நல்லா வெந்துருச்சுன்னா எந்த ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனும் நமக்கு வராது. ஸோ ஆஃப் பாயில் மாதிரி கொஞ்சம் வேகாமல் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு டைஜிஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இது வந்து அலர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நல்லா ஃபைனாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்பவே ஒரு சேஃப் ஜோன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா முட்டையும் அப்படியே குட்டி குட்டியாக குப்பரை கவுத்தி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு 30 seconds, அந்த சைடு ஒரு 30 seconds அப்படி வேக வச்சுட்டு திரும்பி டப்பாவை பார்த்தா ஒரே ஒரு குட்டி முட்டை பாவம் பரிதாபமாக உட்காந்துட்டுருக்கு. இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களை ஸ்பெஷலாக தனியாக வேக வைக்கலாம் அப்படின்னு எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1 minute கிட்ட ஆயிடுச்சு. நான் எல்லா முட்டைகளையும் பத்திரமாக எடுத்து பக்கத்தில் இருக்க தட்டில் வந்து ஒன்றுன்னா வச்சிட்றேன். ஸோ கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்கல, ஊற்றுன எண்ணெயை இந்தாமான்னு சொல்லி பக்காவாக ரிட்டர்ன் பண்ணிடுச்சு இந்த காடை முட்டை. ஸோ ஒரு ஒரு முட்டையாக எடுத்து தட்டில் மெது மெதுவாக வச்சுட்டு பார்த்தா குட்டி குட்டியாக அழகாக பட்டன் ஷேப்பில் செம்மையாக இருந்தது. ஸ்மெல்லு ரியலி சோ சூப்பர் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த மிளகு அந்த ஜீரகத்தோடு இந்த முட்டை சேர்த்து வறுபடும்போது ஒரு ஸ்மெல் வருது பார்த்தீங்கன்னா, அடடா அதெல்லாம் சொல்லும்போதே அப்படியே சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்குது அதோட ஸ்மெல்லு. ரைட், இப்போது தட்டு ஃபுல்லாக முட்டையை அழகாக வச்சாச்சு. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒத்த குட்டி முட்டையும் எடுத்து போட்டு சமைச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டு முட்டையை நடுவால் இருக்கிற குழியில் போட்டு சுற்றியில் இருக்கிற எண்ணெயில் 1-2 சொட்டுகளை அப்படியே தள்ளி விட்டு வேக வச்சுக்கலாம். நான் மறுபடியும் எண்ணெய் சேர்க்கலை, இதுலேயும் நிறைய எண்ணெய் அப்படியே பேலன்ஸ் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் இந்த முட்டை வந்துட்டு அப்படியே வெந்து வரும்போது அந்த எண்ணெயெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு, ஆனால் என்னவோ தெரில இந்த காடை முட்டை ரொம்ப நல்ல பைபிளையாக இருக்குது, ஊற்றின எண்ணெயை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்கக்கூடிய முட்டையும் வேகட்டும், நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன், கடாயோட சூட்டிலேயே அது வெந்து வரட்டும். இந்த முட்டையை வச்சு தொட்டு ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு ஒன்று பக்கத்தில் ரெடி ஆயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நல்ல ஒரு சீசன், ஸோ நல்ல பச்சை மொச்சை எல்லா பக்கமும் பரவலாக கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த பச்சை மொச்சை வந்து சீசனல் அப்படின்றதால கிடைக்கும் போதே வாங்கி நம்ம ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி பச்சை மொச்சையை உரிச்சு போட்டு சூப்பரான கார குழம்பு கூடவே கடிச்சிக்க குட்டி குட்டி காடை முட்டை. காரக்குழம்புக்கும் காடை முட்டைக்கும் அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சொன்னால் புரியாது, சாப்பிட்டா தான் தெரியும் அதோடைய ருசியே தனி அப்படின்றது. பார்க்குறதுக்கே சும்மா குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கிற இந்த காடை முட்டை கட்டாயமாக குட்டீஸுங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பார்க்குறதுக்கு ப்ரெட்டியாக இருக்கக்கூடிய இந்த காடை முட்டை ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென், ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.